ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பாவனி அமீர் பாவனின்னா எல்லாருக்குமே வந்து தெரியும். ஏன்னா பிக் பாஸ் ஃபைவ்ல வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து வந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அமீர் வந்து தன்னுடைய காதலை வந்து வெளிப்படுத்தினார். அப்போ வந்து பாவனி வந்து உடனே அதை ஏற்றுக்கலை, என்னால் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்தவுடனே பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து டான்ஸ் ஷோவில் கலந்துக்கிட்டு ரொம்ப அருமையாக வந்து பெர்ஃபார்ம்ஸ் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு பலரும் வந்து பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க, பெர்ஃபார்ம்ஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து ரொம்ப பாராட்டினாங்க, ரொம்ப சூப்பராக நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப அருமையாக வந்து ரெண்டு பேரும் பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே சரி நானும் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவனி வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கொத்தர் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காதலிச்சு மட்டும் கிடையாது, பல ஊர்களுக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களுக்கு வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஊர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து சுத்த ஆரம்பிச்சிட்றாங்க. சுத்த ஆரம்பித்ததுக்கு வந்து எப்படின்னா பலவிதமான வந்து கமெண்ட் வந்தது. ஆனால் இப்போ நாங்கள் திருமணம் பண்ணிப்போம், ஆனால் இப்போ நாங்கள் திருமணம் பண்ணிக்கல அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஜித் நடித்த வந்து துணிவு படம் வந்து அதில் ரெண்டு பேரும் வந்து நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களுக்கு புது இடங்களுக்கு போனாங்க. இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா துணிவு படத்தில் வந்து அஜித் கூட வந்து அஜித் சார் கூட நடிக்கிற வாய்ப்புகள் வந்து கிடைச்சிது. ரெண்டு பேருமே ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணிவு படம் வந்து வெளியேறிச்சு. வெளிவந்த உடனே எல்லாருமே வந்து ஆவலாக பார்த்தாங்க. அப்போ தான் வந்து புரிஞ்சுது ரெண்டு பேருமே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு சின்ன சீனில் தான் வந்து வந்திருந்தாங்க. ரெண்டு பேருமே நிறைய சீன் வரல, எல்லாருமே இன்னும் பெரிய துணிவு படத்தில் சொன்னீங்களே அப்படின்னு கலாய்ச்சாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் ரெண்டு பேருமே நடித்த ஒரு சின்ன சீனு தான், ஆனால் அஜித் சார் வந்து எங்களை கூட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு மணிக்கணக்கில் எங்களை பேசினார், அட்வைஸ் கொடுத்தாரு, இது எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அடுத்த மாதம் வந்து ரெண்டு பேருக்கு திருமணம் அப்படிங்கிற பேச்சு வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ரெண்டு பேருக்கு அடுத்த மாதம் திருமணமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை எங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கண்டிப்பாக திருமணம் பண்ணிப்போம், ஆனால் இப்போ கிடையாது, நாங்கள் அடுத்த மாதம் வந்து திருமணம் கிடையாது, கண்டிப்பாக வந்து எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நாங்கள் திருமணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து அமீர் வந்து புதுசாக வந்து ஒரு பெரிய கார் வந்து வாங்கியிருந்தார். அதை பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து பகிர்ந்துருந்தார். ஆனால் கஷ்டப்பட்ட இடத்துலேருந்து அவர் வந்து முன்னேறி வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாருமே வந்து பாராட்டுக்களை தெரிவித்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய ரசிகர்கள் கோரிக்கையே வந்து என்ன பார்த்திங்கன்னா, நீங்கள் ரெண்டு பேருமே வந்து சீக்கிரமே திருமணத்தை பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டு நட்சத்திர தம்பதிகளாக உலா வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து பாவனியை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். விஜய் டிவியில் வந்து சீரியலில் அறிமுகமாகி அதுக்கப்புறம் மக்கள் மனசில் வந்து இடம் பிடிச்சிக்கோங்க. அமீரையும் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவருடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே வந்து நல்லாயிருக்கும், அதனால் அவரையும் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே சீக்கிரம் வந்து நட்சத்திர தம்பதிகளாக வந்து மாறணும், அதை நாங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரோட ஆசையும் வந்து சொல்கிறாங்க. அந்த ஆசையை இவங்க எப்போ நிறைவேற்றுவாங்களா கேட்டால் அதை பற்றி அந்த தகவலும் இல்லை, இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு இல்லைன்னா சொல்லியிருக்காங்க தவிர திருமணமே வேண்டான்னு சொல்கிறாங்க. அதனால் வேண்டான்னு அவங்க சொல்லவே இல்லை, அதனால் சீக்கிரமாகவே வந்து கண்டிப்பாக அவங்க திருமணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பரவி இருந்தது. அதுக்கு அவங்க வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க, இப்போ கிடையாது, ஆனால் என்றைக்கினாலும் சரி கண்டிப்பாக அவங்க திருமணம் பண்ணுவாங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்கள் மனசில் வந்து எல்லாருமே வந்து இடம் பிடிக்க முடியாது. மக்கள் மனசில் இடம் பிடிக்கிற தம்பிகள் சில பேர் மட்டும்தான் வந்து இடம் பிடிக்க முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கணும், வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பு எப்போ வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம், அமீர் பாவனி வந்து எப்போ திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தெரிஞ்சுன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் போய் வந்து பாருங்கள், நிறைய வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு கமெண்ட் பண்ண விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய குறைகளை வந்து கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.